எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டையும் முட்டை கோஸ் பொரிகளும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முட்டை கோஸை அலசி வேக வச்சுருக்கேன். முக்கால் வேக்காடு வந்த பிறகு இறக்கிடுங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சி நைஸாக வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள் வச்சுருக்கேன். நாலு முட்டை வச்சுருக்கேன். அரை கிலோ முட்டை ஊசுக்கு நான் நாலு முட்டை வச்சுருக்கேன். முட்டை கொசு வேவரப்பையும் மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டிருக்கேன். அதில் போடுறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். வேவு பாருங்க, இப்போ மஞ்சத்தூள் போட்டுருங்க. நான் அரை ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. முக்கால் வேக்காட்டோட வெந்தோடனே எடுத்துங்க. வேகட்டும் வெந்த விறகு காட்டேன். முட்டை கொசா நல்லா அவிச்சு நல்லா புழிஞ்சிட்டு எப்படி வச்சுருங்க பாருங்க. இதேமாதிரி நீங்களே செஞ்சுக்கோங்க. ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுற்றி வச்சுருங்க. உங்களே கரண்டு போச்சு. எண்ணெய் கஞ்சாலும் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். அது எப்படியோ முட்டையை ஊற்றின பிறகு காட்டுறேன். முட்டை நாலு முட்டையை ஊற்றியாச்சு. நீங்கள் எத்தனை முட்டை இருந்தாலும் போட்டலாம். நான் நாலு முட்டை போட்டேன். மிளகாத்தூள் போட்டிருந்தோம். முட்டை கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். முட்டை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். முட்டை கொஸ் போட்டுக்கலாம்.
உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்கு எல்லாம். முட்டைக்கோசு திங்கார் பசங்க கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. தேங்காய் பூ போட்டான்னு போடலாம், போடாமல் இருக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். நான் தேங்காய் பூ போடலை. நல்லா சுருண்டு வரணும். பாருங்க நல்லா வதங்கிட்டு முட்டை பொரியல் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படியா வாங்க, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை பாருங்க, நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க, எவ்வளோ புலப்பணும் நல்லாயிருக்கு பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, உடனுக்குடன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.